நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/8/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம், ஆடி மாதம் 18ஆம் தேதி. இந்த நாள் ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமைய பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடுங்க. ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை மிகவும் நல்ல நாளாக அமைகின்றது. நல்ல நேரமாக இன்று காலை 10:45, 11:45 கௌரி நல்ல நேரமாக காலை 12:15, 1:15 மாலை 6:30 மற்றும் 7:30 ராகு காலம் 1:30, 3 குளிகை 9:10 யமகண்டம் 6:07 சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி என்று இரவு 8:14 வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் என்று பிற்பகல் 1:51 வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் என்று காலை 6:03 வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் 1:51 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம். மேஷம், மேஷம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் லாபம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக பிரகாசமாக இருக்கக்கூடுங்க. பிறருக்கு உதவுகின்ற தியாக மனப்பான்மையை கைவிடுவது நல்லது. பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இன்று பொது காரியங்களில் ஈடுபட மனம் பிழையும். சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழகுவீர்கள். இன்று ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள், கமிஷன்ஸ் ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. ஆதாயங்கள் தேடி வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. பண வரவு கொடுக்கல் வாங்கல்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். புது புது முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பருடன் சேர்ந்து இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டு விடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக செல்லும். இந்த நாள் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான அஸ்திவாரம் இடக்கூடிய நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம், நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். தேவையில்லாத கவலைகள் கொள்ள வேண்டாம். இன்று பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். காலையிலேயே நீங்கள் கொஞ்சம் எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று மற்றவரிடம் பேசும்பொழுது பார்த்து மனம் கொணாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கும் வேலை சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் கவனமாக பாடங்களை படியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு கல்விக்கான நாளாக இருக்கக்கூடும். நன்கு படித்து எதையும் சாதிக்க வேண்டுங்க. அந்த மனநிலையில் உங்களுடைய கல்வி அமைய வேண்டும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களால் மற்றவருக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. உங்களுக்கும் ஓரளவு லாபம் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்குவது மூலம் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. பரணி, இந்த ஆதாயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கவலை மறந்து செயல்படுவீர்கள். உற்சாக மிகுந்த செயல்களை கண்டிப்பாக செய்வீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து பார்த்து செய்யுங்கள். யோசித்து பார்த்து பேசுங்கள். அவசரப்பட வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை, இன்று வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. உடைய பொருளாதாரம் கண்டிப்பாக விருத்தி அடைய கொடுங்க. மன தடுமாற்றம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிக்க செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காலையில் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், என்ற நேர்மையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியுங்க.
தொழில் வியாபாரம் கூட சீராக நடக்கக்கூடும். தொழில் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடும். பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். தங்களின் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயரக்கூடுங்க. புதிய பெண் தொழிலின் நட்பால் உள்ளம் மகிழக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் இந்த நாள். நினைத்ததை சாதிக்க முடியுங்க. சிலருக்கு புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாக கூடுங்க. என்று உபரி பண வருமானத்திற்கு அஸ்திவாரம் இடிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. உறவுகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கொடுத்த கடன் கண்டிப்பாக திரும்ப வரக்கூடும். நீங்க வாங்கிய கடனும் கண்டிப்பாக அடைபட்டுவிட்டோம். அது மட்டுமில்லை, வங்கியில் கேட்ட கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் மனக்கவலை மட்டும் இருந்து கொண்டிருக்கும். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் வீட்டு வேலைகளை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். உஷ்ணம் அதிகரிக்கும். என்று மாணவர்களுக்கு தைரியம் மேலோங்க கொடுங்க. மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். சக மாணவர்களை மட்டும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் வியாபாரம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உடைய மதிப்பும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரம் மூலமாக லாபம் ஏற்படக்கூடும். எதையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ரோகிணி மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபட்டுவிடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக தீர்த்துவிடக்கூடும். பேச்சு மட்டும் குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கூடுங்க. நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்பட கொடுங்க. எதற்கும் அச்சப்பட வேண்டாம். மிருக சிரிசம் என்று புது புது உறவுகள் வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று புதிய சிநேகம் என்று அமையக்கூடும். வெளி வட்டார தொடர்புகள் விரைவடையுங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். சில விஷயங்களை நீங்க பேசும் பொழுது எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. முன்கோபம் அவ்வப்போது வரக்கூடும். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் என்று காதல் உணர்வு தலை தூக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அன்பால் உங்களால காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குழந்தைகளுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. மற்றபடி இன்று எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி கட்டி விட முடியுங்க. வாய் துடுக்காக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கவனமாக மேற்கொள்ளுங்கள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவருக்கு உழைப்பிற்கேற்ற பலனை கண்டிப்பாக அடைய முடியும். உழைப்பு மட்டுமே நன்மைகளை கொடுக்குங்க. மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடுங்க. அது மட்டுமில்லை, குடும்ப தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடைய கூடும். பெண்களுக்கு இன்று மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்க முடியும். உடைய காதில் கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. என்று காதலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் திறந்து விடக்கூடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பிரகாசமாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. முக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. குழந்தைகளுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமைகின்றது. காதல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மனசுக்கு பிடித்தவரையே மனம் முடிக்கக்கூடிய சொல்லும் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை என்ற புதிய தொழில் தொடங்குவதன் மூலம் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழிலில் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியுங்க. திருப்தியான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவாக எடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூசம் என்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடுங்க. முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறுகு சிறுகு சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். முயற்சிகள் மூலம்தான் முன்னேறி செல்ல வேண்டும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் ரொம்ப எச்சரிக்கையுடன் செல்லப்பட வேண்டும். என்று முழு முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயங்க. எது எப்படியோ நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அன்பாக அனைவரிடமும் பேசுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பண முடை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நாம பொறுமையாகத்தான் இருக்க வேண்டுங்க. சில தடைகள் ஏற்பட்டுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மன அமைதியினால் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சமாளிக்க முடியாத செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டா வெறுப்பாக சில நபர்கள் உங்களிடம் பழக்க கொடுங்க. அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருந்தால் பார்த்து பக்குவமாக சென்று வர பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. முழு முயற்சியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாக கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் கண்டிப்பாக குறையும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்படுவதற்கு பொறுமையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் அவசரப்பட வேண்டாம். வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெண்கள் காலையிலேயே கொஞ்சம் சோம்பலாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட பாருங்கள். உடலில் வெப்பம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தயவு செய்து காதலில் உள்ளவங்க கொஞ்சம் பேச்சை குறைத்துக் கொள்ள பாருங்கள். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற பல விதங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமை வேண்டுங்க. பூசம் தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறி செல்ல முடியும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சீராக கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. என்று யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். முன்கோபம் கொள்ள வேண்டாம். செலவுகள் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். சில பணிகள் குழப்பமாக இருக்கும். சில பணிகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியிருக்கும். அது மட்டுமில்லை, முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் மன அமைதியுடன் எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் இன்று போராட்ட குணங்களை கண்டிப்பாக நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. தங்கள் விஷயங்களை நீங்கள் சரிவர செய்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க.
தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இணைய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். இன்று வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டால் பாதி பிரச்சனை திறந்துவிடக் கொடுங்க. பணமுடை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு உடலிலும் மனசிலும் ஒரு நிலையற்ற தன்மை நிலவும். இன்று ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்படக்கூடுங்க. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கும். செல்வம் சிறந்து விடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை அற்புதமாக முடித்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் சுலபமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கனவுகள் வர கொடுங்க. காரியங்கள் சுறுசுறுப்பாக கொடுங்க. பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவர் மனைவி கண்டிப்பாக இன்று பரஸ்பரம் நீட்டிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. காதலில் பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பற்றி நல்ல புரிதல் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் சுய மரியாதை வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். உயர்வான கல்வி அமையுங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். உடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கையும் இடையே ஏற்பட்டுவிடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வெளி வட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கமிஷன் ஏஜென்சி மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்க கொடுங்க. பதட்டம் இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். பூரம் இந்த நாள் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுகின்றது. சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கிவிடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். என்று உங்களுடைய விஷயங்களை தலையிட்டவர்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. உங்களை பற்றிய புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வார்கள். உத்திரம் சரியான முடிவு எடுக்கக்கூடியவராக இருப்பீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். செய்யும் பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஒருமுகத்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித நிலையற்ற தன்மை நிலவுங்க. அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இனிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு மன அமைதி ரொம்ப முக்கியம். இன்று வீண் செலவுகளை கட்டுப்படுத்திவிட்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. பணிகளை விரைந்து முடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். கன்னி கன்னி ராசினியர்கள் என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் அற்புதமாக நடக்க கொடுங்க. திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுவதல் போன்ற சுவையான உணவுகள் உண்பது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கொடிவிடுங்க. சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பயணங்களை மிகவும் அற்புதமாக மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல ஆதாயங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவை இருக்க கொடுங்க. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். சிரமங்கள் தீர்க்கப்பட்டுவிடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது. சுலபமான காதல் வெளிப்படக்கூடுங்க. காதலை பற்றி நல்ல புரிதல் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். வீட்டு வேலைகளை சிரமம் இல்லாமல் முடித்து காட்டுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காண முடியும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று கற்பனை உலகில் மிகுந்து காணப்படுவீர்கள். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நண்பரிடம் இன்று சிரித்து பேசி மகிழ்வீர்கள். கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. சுமூகமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். அஸ்தம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மனதில் இருந்த பயம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். துணிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுகமான நித்திரை இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்க முடியுங்க. சித்திரை. பொழுதுபோக்குடன் இன்று காணப்படுவீர்கள். முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடிவிடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்று ஆதாயம் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையாக இருங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள். இன்று சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். காரியங்கள் உங்களுக்கு மிக சுலபமாக நடந்துவிடக்கூடும். நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருந்திருக்கும். அதுவும் இப்பொழுது சரியாக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராகுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் நீங்கள் அமைதி தேடுவது நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். என்று வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். நன்மை தருவதாக சில விஷயங்கள் இருந்தால் யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். எதையும் நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாதுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமில்லை. இந்த நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். கூடுமானவரை பேச்சை குறைத்து கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது ரொம்ப நல்லது. இந்த நாள் கோபத்தை நீங்கள் குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயணங்களின் பொழுது சக நண்பரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடக்கூடாதுங்க. காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் யாரிடமும் கோபங்கள் கொள்ள வேண்டாம். அதே போல் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். என்று காதல் உணர்வு தலை தூக்கும். காதல் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதற்கும் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் சீராக வைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகத்தான் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. பயண ஆர்வம் என்று ஏற்படக்கூடும். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுவாதி வியாபாரம் கண்டிப்பாக விருத்தி அடைய கொடுங்க. சொன்ன வேலையை செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கூடுமான வரை முயற்சி பண்ணினால் முடியாதது எதுவுமில்லை. முயன்று பாருங்கள், வெற்றி நிச்சயம். விசாகம். பொது விஷயங்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். என்ற முன் பெண் தெரியாத நபர்களுக்கு தயவு செய்து வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பேசுங்கள், முடிவெடுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். நிம்மதியான உறக்கத்திற்கு கண்டிப்பாக மன அமைதி வேண்டுங்க. தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு
இறைவன் அருள் அற்புதமாக இருக்குங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிகம், விருச்சிகம் ராசினியர்கள், இன்று முயன்றால் உங்களால் முடியாதது எதுவும் இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கூட்டுங்க. பெரிய பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று, மனம் கொஞ்சம் மலை பாய்ந்து கொண்டிருக்கும். நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு பண புழக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சில நண்பர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தால் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். சந்தோஷமான மனநிலையை குறைத்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் இங்கே துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைய முடியும். இன்று உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தின் நல்ல பெயர் கண்டிப்பாக வாங்க முடியும். இல்லத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்று மனம் நிகழும் சம்பவங்கள் நடக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வாருள் துணையாக இருக்கக்கூடும். நட்பால் நல்லது நடக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை இல்லை, சுலபமான காதல் ஏற்படக்கூடுங்க. காதலை பற்றி பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் என்று புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மாணவர்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். கல்வி மீது புரிதல் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று தயவு செய்து எதிலும் பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தயவு செய்து ஈடுபடுங்கள். தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டுவிடும். சிந்தனை கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று ஏற்படக்கூடும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக நடக்கக்கூடும். தன வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். மன அமைதி பெறுவதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தின் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அனுஷம் நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை சீராக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். துணிவுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். எல்லோரிடமும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். முன்கோபம் துளி கூட இருக்கக்கூடாதுங்க. சண்டை சச்சரவுகள் சரியாக கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்பட கொடுங்க. கோபத்தை குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு திறந்து விடக்கூடும். கேட்டை நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. இறைவன் வழிபாடு கண்டிப்பாக மனசுக்கு அமைதி கொடுக்கும். இல்லத்தில் சுபகாரி பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று வெற்றியை கொடுக்குங்க. தனுசு, தனுசு ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. நண்பர்கள் மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சொந்த வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நேர் வழியில் எதையும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை அமைய பெற்றுவிடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டுவிடும். தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகும். நிம்மதியான உறக்கம் இருக்கும். எல்லா வேலைகளையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். என்று பெண்களுக்கு குறைகள் எதுவும் பெரிதாக இருக்காதுங்க. கண்டிப்பாக குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் கூட பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உற்சாகமாக பணிகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை இருக்கும். கல்வியில் பெரும் முயற்சி எடுத்து
கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சாதனைகள் புரியக்கூடிய சூழல் இருக்கின்றது. சலுகைகள் கண்டிப்பாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தயவு செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு குறுக்கு வழிகளை மட்டும் தேட வேண்டாம். சில கெட்ட சகவாசத்தை விட்டுவிட வேண்டும். நண்பர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள். இருந்தாலும் கெட்ட சகவாசம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் செலவுகளையும் ஏற்படுத்தும். பார்த்துக்கொள்ளுங்கள். போராடும் என்ற அந்தஸ்து புகழ் கண்டிப்பாக கூடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் வேண்டாம். நேர் வழியிலேயே எதையும் செய்ய பாருங்கள். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். சூழல்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். நிம்மதியான உறக்கம் என்று ஏற்படக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சலுகைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றப்போல் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொடர் ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்திராடம் இந்த நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சொந்த வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசு துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விஷயங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுகமான நிதிரை ஏற்படக்கூடும். சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. காரியத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழ முடியும். புது புது உறவுகள் மூலம் உங்களுக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தன வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். பொறுப்பான நபர் என்று கண்டிப்பாக பெயரடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் கண்டிப்பாக நல்ல பெயரடிப்பீர்கள். காரியங்கள் மிகவும் கண் கச்சிதமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டுவிடும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். காரிய வெற்றியும் சுலபமாக இருக்கக்கூடுங்க. காரியங்களில் பயணங்களில் தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அஜீர்ணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, பார்த்துக்கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களில் நீங்கள் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து கொண்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தறிந்து பேசிவிடலாம். அதில் நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேண்டாம் வெறுப்பாக கூட யாரிடமும் நீங்கள் செயல்பட வேண்டாம். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. மனோபயம் விலகி செல்லக்கூடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக விருத்தி அடையக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. இன்று பெண்களுக்கு சுக சௌக்கியங்கள் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதையும் செய்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்குங்க. மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று மாணவர்கள் சட்டென்று யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். கல்வி மீது அக்கறை ஏற்படக்கூடும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பயப்பட வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மிகவும் சுவாரஸ்யமான நாளாக இருக்கக்கூடுங்க. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. உங்கள் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. வாழ்க்கை தரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். திருவோணம் என்று சீரான லாபம் வந்து கொண்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை நீங்க நிதானமாக இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிரச்சனைகளை துளி கூட நீங்க கண்டிப்பாக நீங்க சரி செய்து விட முடியும். பெரிய அளவில் மாற்றங்களை எழக்கொடுங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். அவிட்டம் செய்யும் வேலைகளை நீங்க கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும். பரபரப்பு இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாதுங்க. சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். அவசரம் துளி கூட இருக்கக்கூடாதுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக நீங்க கையாள முடியுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடும். முயற்சிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்த முடியும். அனைவருக்கும் பிடித்தமான நபராக இருக்க முடியும். சிரித்த முகமும் வெளிப்பட கொடுங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு செயல்படுவீர்கள். செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள், இன்று தன வரவு உங்களுக்கு சீராக வரக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று தன வரவு சீராக வந்து கொண்டே இருக்குங்க. உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். பெற்றோர்களால் நன்மைகள் பல பெறுவீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செயல்படுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டக்கூடும். என்று உங்கள் தெய்வ பலத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். சோர்வடையாமல் செயலாற்றி கொண்டிருப்பீர்கள். மற்றபடி எவருக்கும் நீங்க உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அவசியமான பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்ப்பாளினை தரால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பண வரவு சீராக இருந்து விடக்கூடும். கண்டிப்பாக வெற்றி வரக்கூடுங்க. சுய தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தன வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. மனப்பதட்டத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டாம். அன்புடன் செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்று கும்பராசினியர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று உற்சாகம் அடைப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகுங்க. நேரம் கடந்து சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இந்த நாளை மிக அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். திறமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுலபமான காதல் வரக்கூடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். இன்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். உயர்வான கல்வி அமையக்கூடுங்க. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்குங்க. பொருள் இழப்பை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அதற்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. உபரி பண வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். என்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் மேற்கொள்ளக்கூடுங்க. அவசியமான பயணங்களை மட்டும் கண்டிப்பாக மேற்கொள்ளுவீர்கள். என்று எதிர்ப்பாளின் தன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கடல் கடந்து வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நீங்களும் கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஜோதிடம் போன்ற துறையில் ஆர்வம் மிகுந்து காணப்பட்ட கூட்டம். சதயம் எவருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். இன்று தெய்வீக பலம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ஆன்மீகத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். சுலபமான சூழல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூட்டம். யாரையும் பெரிதளவில் நீங்க நம்ப வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள். முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூட்டம். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள், அது போதும். போராட்டாத்தி என்று மனோதைரியம் அதிகரிக்க கூட்டும். அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட வேண்டாம். குழப்பங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கின்றது. ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்களை நீங்கள் திட்டம் போட்டு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. ஜோதிட துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்பட கூட்டும். மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நல்லதுடன்
வழியமைத்து போகுங்க. தனவரவு சீராக இருக்கும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. என்ன ஒன்று சந்தேக உணர்வு கொஞ்சம் இருக்குங்க. யாராக இருந்தாலும் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். மனசுக்குள்ள தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வியாபார பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர பாருங்கள். எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. பிடிக்காத உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிடிக்காத உறவுகளுடன் இன்று நீங்க பழக்க வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மனதை நீங்க மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யோகா போன்றவற்றில் ஈடுபட பாருங்கள். மன அமைதி ஏற்படுத்தும் பயிற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இந்த உடல் நலத்தையும் மன வளத்தையும் நீங்க கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமசாலிகளை தங்கள் அருகில் வைத்துக் கொண்டு காரியமாற்றி நலமடைவார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். சிறுகு சிறுகு சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. தன வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொடுங்க. மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். சொன்னபடி இன்று காரியங்கள் நீங்க செய்து முடிக்க முடியும். நல்ல பயன் கண்டிப்பாக பெற முடியும். சட்டென்று வரக்கூடிய முன் கோபத்தை மட்டும் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமும் இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் கல்விக்கான செலவும் இருக்க கொடுங்க. பெண்கள் என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக இருங்கள். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக நடக்கக்கூடும். என்று காதலில் மட்டும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக இருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. தெளிவாக இருப்பது எப்பொழுதும் நமக்கு நல்லது. குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். அது ரொம்ப நல்லதை ஏற்படுத்தும். மாணவர்கள் கல்விக்கான செலவுகளை தயார் செய்து கொள்வீர்கள். உயர்கல்வியில மிகுந்த ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று தன்னம்பிக்கையுடன் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுப்பீர்கள். முக கவர்ச்சி கூடிவிடும். அழகு கூடிவிடும். இன்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சிறுகு சிறுகு சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று இன்னல்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. உடைய பொருளாதார நிலை சீராக இருக்கக்கூடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று மன பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக அணுகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ரேவதி. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக வேகம் பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எல்லோரிடமும் இன்று அன்புடன் பழக்க முடியுங்க. உடைய பொருளாதாரத்தை மீண்டும் விருத்தி செய்து கொள்ள முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டமிட்டு இன்று பணிகளை நீங்கள் ஈடுபட முடியும். அவசர தேவைகளுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. திருமண முயற்சிகளை கூட மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. இன்று மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனையும் கட்டுக்குள் வரக்கூடுங்க. உங்களை பற்றின நல்ல மனசை எல்லோரும் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.